அன்பு பேரவைத் தலைவர்களே, நாங்கள்லாம் 5 வருஷம் எதிர்கட்சி எம்எல்ஏ இருக்கும்போது எத்தனை தடவை குறுக்கீடு வந்தது, எவ்வளோ நேரத்துக்கு வந்தது, வாய்ப்பு கிடைக்காதெல்லாம் எங்களுக்கு இன்னும் நெஞ்சில் மறக்காமல் இருக்கும். அதெல்லாம் தாண்டி அன்பு முதலமைச்சர் நேற்று பெருந்தன்மையாக எங்களுக்கு தெளிவான ஒரு கட்டளை இட்டிருக்கிறார். அதனால் குறுக்கீடு செய்கிறதில் எனக்கு இன்னும் விருப்பம் இல்லை. தவறான கருத்தை பதிவு செய்கிறார், அது ஒன்றுக்கு மாத்திரம் நான் குறுக்கீடு செய்கிறேன். இன்னும் பேசுறதா இருந்தா கேட்பேன். 10 வருஷமா நீங்க இருக்கீங்களே, இதெல்லாம் நீங்க பேசலாமா? விட்டுருங்க, நான் அது ஒரே ஒரு கருத்து சொல்றேன். அந்த இல்லம் வந்து பெனிக்விக்கோட இல்லமே கிடையாது, அது வெளிப்படையா வெளிவந்திருக்கு. பெனிக்விக் மரணம் அடைந்த வருடம் 1911, அந்த இல்லம் கட்டப்பட்டது 1912லேருந்து 15. அப்ப அது பெனிக்விக்கோட இல்லமாக இருந்திருக்கவே முடியாது. இவ்வளோ தெளிவான விளக்கம் வந்த பிறகு உறுப்பினர் வந்து அந்த தவறான கருத்தை இங்க பதிவு செய்யக்கூடாது என்றதற்காக மட்டும்தான் நான் குறுக்கீடு செய்கிறேன், இல்லைன்னா நான் குறுக்கீடு செய்